ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் வீரர்கள் செய்திருக்கக்கூடிய மிகவும் மோசமான 10 சாதனைகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பல சாதனைகள் மோசமாக இருந்தாலும் இதில் முதல் 10 இடத்துல இருக்கக்கூடிய சாதனையை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய சாதனை எது அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த ஒரு பேட்ஸ்மேனான ருனாக்கோ மோர்டன் அப்படின்ற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போட்டியில் டக் அவுட் ஆகுவதற்கு அதிகமான பந்துகளை எடுத்திருக்காங்க. கிரிக்கெட் போட்டிகளில் பல வீரர்கள் வந்து டக் அவுட் ஆகியிருந்தாலும் கூட அவங்க ஒரு ரன் கூட எடுக்காமல் ஒரு நாள் போட்டிகளில் அதிக பந்துகளை சந்தித்த வீரர் அப்படின்ற ஒரு மோசமான சாதனை செஞ்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 31 பந்துகளை சந்தித்து வெறும் ஒரு ரன் கூட எடுக்காமல் அவுட் ஆகி சென்றிருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இவங்க இந்த ஒரு மோசமான சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதனை என்ன அப்படின்னா, டெஸ்ட் போட்டியில் ஒரு வீரர் அதிக பந்துகளை, அதாவது ஒரே ஓவரில் அதிக பந்துகளை வீசியிருக்கக்கூடிய மோசமான சாதனை. இது பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த மற்றொரு அதிவேக பந்து பிச்சலரான கர்ட்லி ஆம்பரோஸ் அப்படின்ற ஒரு வேகப்பந்து பிச்சலர் தான் இந்த ஒரு மோசமான சாதனை செஞ்சுருக்காங்க. 1997 பெர்த் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பந்து வீசும்போது ஒரே ஓவரில் 9 நோபால்களை வந்து வீசியிருக்காங்க. அதை சேர்த்து மொத்தம் இவங்க அந்த ஒரு ஓவருக்கு மட்டுமே 15 பந்துகளை வீசியிருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் ஒரே ஓவருக்கு அதிக பந்துகளை வீசிய ஒரு மோசமான பவுலர் அப்படின்ற ஒரு சாதனை இவங்களுடைய கைவசம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 8வது இடத்துல இந்திய அணி ஒரு மோசமான சாதனை செஞ்சுருக்காங்க. அதுவும் 1952, அதாவது ஒரே நாளில் 2 டெஸ்ட் போட்டிகளில் ஆல் அவுட் ஆகியிருக்கக்கூடிய மோசமான சாதனை. 1952 இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாண்டாங்க. மான்செஸ்டர் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா, விஜய் ஹசாரே அப்படின்ற இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் அவருடைய தலைமையில் இந்திய அணி விளையாண்டாங்க. இதில் 3வது நாளான டெஸ்ட் போட்டி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி ஒரே நாளில் 20 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. வெறும் 140 ரன்களை தான் இவங்க 2 இன்னிங்ஸில் சேர்த்துமே அடிச்சிருக்காங்க. மொத்தம் 58 ஓவர்களில் இவங்க 20 விக்கெட்டையும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா, மிக் லீவிஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் செய்திருக்கக்கூடிய மோசமான சாதனை. அதாவது ஒரு நாள் போட்டி வரலாற்றில் ஒருவர் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்த மோசமான பவுலர் அப்படின்ற ஒரு சாதனை இவங்க கைவசம் வச்சுருக்காங்க. தென்னாப்பிரிக்கா அணி 438 ரன்களை இலக்கா துரத்தி அவங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, மிக் லீவிஸ் அவர்கள் பந்து வீசி 113 ரன்களை விட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாது, இவங்க கிப்ஸ் அவர்கள் 44 ரன்களில் இருந்தபோது கொடுத்த கேட்ச் வாய்ப்பையும் தவற விட்டாங்க. இவங்க 113 ரன்களை விட்டு கொடுத்ததன் மூலமாக இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தோல்வியும் தழுவினாங்க. இதற்கு பிறகு மிக் லீவிஸ் அவர்கள் ஆஸ்திரேலிய அணியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவங்க அதனுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கும் வரைக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கு மீண்டும் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 6வது இடத்துல இருக்கக்கூடிய சாதனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T20 போட்டிகள் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆகி, அதாவது ஒரு ரன் கூட எடுக்காமல் அவுட் ஆகியிருக்கக்கூடிய வீரர்கள். இதில் பார்த்தீங்கன்னா, திலகரத்னே தில்சன் அப்படின்ற இலங்கை அணியின் முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேனான தில்சன் அவர்கள் செய்திருக்காங்க. அதாவது இவங்க இதுவரைக்கும் T20 போட்டிகளில் 10 ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க T20 போட்டியில் ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போட்டி வரலாற்றில் அதிக முறை ரன் அவுட் ஆகியிருக்கக்கூடிய வீரர், இது வந்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான இன்சாம் ஹுல்லக் அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதிக எடை கொண்ட வீரராக இவங்க பார்த்தீங்கன்னா, அதிக முறை ரன் அவுட் ஆகி ஒரு நாள் போட்டிகளில் ஒரு மோசமான சாதனையை இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது 38 இவங்க ஒரு நாள் போட்டிகளில் ரன் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. அதே போல் லெஜண்ட் வீரரான வாசிம் அக்ரம் அவர்களும் இவங்களோட இந்த சாதனையை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. இவங்களும் 38 ஒரு நாள் போட்டிகளில் ரன் அவுட்டில் அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 4வது இடத்துல இருக்கக்கூடிய மோசமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் போட்டிகளில் 2 இன்னிங்ஸ்லுமே அதிக முறை டக் அவுட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதாவது டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தீங்க அப்படின்னா, ஒரு அணிக்கு ஒரு போட்டியில் 2 இன்னிங்ஸ் வழங்கப்படும். அதில் ஒரு பேட் ஒரு இன்னிங்ஸில் மட்டும் இல்லாது 2 இன்னிங்ஸ்லுமே டக் அவுட் ஆகியிருக்காங்க. அதே போல் அவங்க பல முறை வந்து இந்த ஒரு மோசமான சாதனை செஞ்சுருக்காங்க. அதாவது நியூசிலாந்து அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கிறிஸ் மார்டின் அப்படின்ற ஒரு பவுலர் தான் பார்த்தீங்கன்னா, அதிக முறை, அதாவது 7 டெஸ்ட் போட்டிகளில் 2 இன்னிங்ஸுமே இவங்க வந்து டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. இந்த ஒரு மோசமான சாதனை எந்த ஒரு வீரரும் செய்தது கிடையாது. அடுத்ததாக 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதனை என்ன அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக முறை டக் அவுட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு வீரர். சாதனையை பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான கவுட்டனி வால்ஸ் அப்படின்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் செஞ்சுருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் 185 டெஸ்ட் இன்னிங்ஸில் விளையாடி 43 இவங்க ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட்டில் வெளியேறிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அடுத்ததா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மோசமான சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் போட்டி வரலாற்றுல அதிகம் முறை டக் அவுட் ஆகியிருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த சாதனை செய்திருக்கக்கூடியது ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். தலை சிறந்த பேட்ஸ்மேனாக இருந்தாலும் இவங்க மோசமான சாதனை செஞ்சிருக்காங்க. அதாவது இலங்கை அணியின் முன்னாள் அதிரடி வீரரான சரண் ஜெயசூரிய அவர்கள், இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் மட்டுமே 13,000 அதிகமான ரன்களுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இவங்க ஒரு நாள் போட்டிகளில் 34 ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட்டும் ஆகியிருக்காங்க. இப்படி ஒரு மோசமான சாதனை தலை சிறந்த பேட்ஸ்மேனோடைய கையில் இருப்பது அனைவருக்குமே வேடிக்கையாக கூட இருக்கலாம். இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி அப்படின்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் செய்திருக்கக்கூடிய ஒரு சாதனை. ஒரு நாள் போட்டி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஓவர் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம். பங்களாதேஷ் அணிக்காக கொலம்போ நகரில் நடந்த 2004 நடந்த போட்டி ஏசியா கப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான பந்துகளை வீசியிருக்காங்க. ஒரே ஓவரில் இவங்க 4 மற்றும் 7 வீசியிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரே ஓவரில் இவ்வளவு நோபால் மற்றும் இவ்வளவு ஒய்டுகளை எந்த ஒரு பவுலரும் வீசியது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.